அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓரிரு தினங்களுக்கு முன்னால் சலஃபுகளின் வழிகட்ட கொள்கை ஒரு பார்வை என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம். அதில் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை உடையவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும், இஸ்லாத்தின் அடிப்படையான வகை மட்டும்தான் பின்பற்ற தகுந்தது என்ற கொள்கைக்கு எதிராக இவர்களுடைய கொள்கை இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம். அதில் சொல்லப்பட்ட எந்த ஆதாரங்களுக்கும் பதிலளிக்காதவர்கள், அதில் சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவர்கள், தற்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆதாரமற்ற கொள்கையை பின்பற்றக்கூடிய அசத்தியவாதிகள் எதை கையில் எடுத்தார்களோ அத்தகைய ஒரு ஆயுதமாகத்தான் இந்த வார்த்தை விளையாட்டு என்பது இருக்கிறது. ஆதாரம் காட்ட முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக சில வார்த்தை விளையாட்டுகளை விளையாடுவார்கள். அதே அந்த வரிசையில் தற்பொழுது இவர்களும் அந்த வார்த்தை விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள். அவுளியாக்களிடம் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று சொல்லப்படும் பொழுது பார்த்தீர்களா, அவுளியாக்களை அவமதித்து விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள். மதுஹபுகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது பார்த்தீர்களா, இமாம்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த வரிசையில் நபித்தோழர்களை பின்பற்றுவது மார்க்கம் இல்லை என்று சொல்லப்படும் பொழுது பார்த்தீர்களா, நபித்தோழர்களையே வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்பது போல சில பொய் அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இவர்கள் தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை விளையாட்டு என்ன? நம்முடைய தலைப்பை குறிப்பிடுகிறார்கள். தலைப்பை பார்த்தீர்களா, சலஃபுகளின் வழிகட்ட கொள்கை என்று வைத்திருக்கிறார்கள். சலஃபுகள் என்றால் யார்? நபித்தோழர்கள். நபித்தோழர்களையே வழிகேடர்கள் என்று சொல்ல இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பது போல மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக எந்த விதமான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காமல் இப்படியான வார்த்தை விளையாட்டை விளையாடக்கூடியவர்களாக இவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியான வார்த்தை விளையாட்டுகளை இன்று நேற்றல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தௌஹீது பிரச்சாரம் சந்தித்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த தௌஹீது பிரச்சாரம் வஹியின் அடிப்படையில் அமைந்த கொள்கை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற வார்த்தை விளையாட்டுகள் தர்காவை வழிபடக்கூடியவர்களிடமிருந்தும், மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களிடமிருந்தும், இது போன்ற அசத்திய கொள்கை உடையவர்களிடமிருந்தும், இது போன்ற நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த வார்த்தை விளையாட்டுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது இவர்களும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் இப்படியான வார்த்தை விளையாட்டு முதலில் ஆதாரமாக ஆகுமா, அல்லது அது ஒரு லாஜிக்கான ஒரு அறிவார்ந்த ஒரு வாதமா என்று பார்த்தால், இதுக்கு இது வந்து ஒரு அறிவார்ந்த வாதமே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும், கிறிஸ்துவ கொள்கை என்பது அது சரியான கொள்கை அல்ல, அது வழிகேடான கொள்கை அப்படின்னு எல்லா முஸ்லீம்களும் ஒப்புக்கொண்ட ஒன்றுதான். அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்துவ கொள்கை ஒரு வழிகேடு அப்படின்னு நாம சொல்றோம்னு வைங்களேன். அப்போ அவர்கள் சொன்னால், கிறிஸ்து என்ற வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஈசா நபியை நாடுகிறோம், நீங்கள் யாரை ஈசா நபி என்று சொல்கிறீர்களோ அவர்களை நாடுகிறோம், அப்ப அவர்களுடைய கொள்கையை வழிகேடு என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களா என்று சொன்னால் அது எப்படி ஒரு அறிவார்ந்த விஷயமாக ஆகாதோ, அதற்கு என்ன பதில் சொல்லப்படுமோ அதே பதில் தான் இதற்கும். அதே போல மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எதிராக மதுஹபை பின்பற்றுவது, மதுஹபு கொள்கை என்பது ஒரு வழிகேடு என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மதுஹபு இமாம்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி, சரியான ஹதீஸ் தான், ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் என்னுடைய மதுஹபி என்று சொன்னார்கள். அப்போ ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற கொள்கையுடைய அந்த மதுஹபை நீங்கள் வழிகேடு என்று சொல்கிறீர்கள் என்றால் ஹதீஸை வழிகேடு என்று சொல்லிவிட்டீர்களா என்று சொன்னால் என்ன பதில் சொல்லப்படுமோ அதே பதில் தான் இதற்கும். அதற்கு என்ன பதில் சொல்லப்படும்? கிறிஸ்துவின் மூலமாக ஈசா நபி அவர்கள் நாடப்பட்டாலும் ஈசா நபியை மதிக்கின்றோம், ஈசா நபியை நேசிக்கின்றோம், அவர்களை புகழுகிறோம், அவர்களின் பெயரால் அவர்களுக்கு பின்னால் என்ன கொள்கையை சொல்லப்பட்டதோ அதை வழிகேடு என்று சொல்லுகிறோம்.
மதுஹப் இமாம்கள் என்றால் ஷாஃபி இமாமை போற்றுகிறோம், ஷாஃபி இமாமை புகழுகிறோம், அபு ஹனிஃபாவை புகழுகிறோம், அவர்களுடைய தியாகங்கள் மெச்சத்தக்கதுதான் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பெயரில் என்ன கொள்கை உருவாக்கப்பட்டதோ அதை வழிகேடு என்று சொல்லுகிறோம். இப்படி சொல்லப்படும் பொழுது இவர்கள் அந்த வார்த்தை விளையாட்டின் மூலமாக எப்படி திரிப்பார்களோ அதே வேளையைத்தான் தற்போது உள்ள இந்த நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் வார்த்தை விளையாட்டின் மூலமாக நாம் சொல்ல வரக்கூடிய கருத்தை திரிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்ப நாம என்ன சொல்லுகிறோம், நபித்தோழர்களை நாங்கள் புகழுகிறோம், நபித்தோழர்களை மதிக்கின்றோம், நபித்தோழர்களுடைய தியாகம் போற்றத்தக்கது, நபித்தோழர்களுடைய ஈமான் போற்றத்தக்கது, அவர்களுடைய ஈமானிய உறுதியை போன்று நமக்கு கிடையாது, அவர்களை போன்று நன்மையை அடைய முடியாது, அல்லாஹ்வே அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான், அவர்களை போன்ற சிறப்பை அடைய முடியாது, அவர்களை போன்ற தரஜாவை அடைய முடியாது என்றாலும் அவர்கள் பின்பற்றுவதற்கு தகுந்தவர்கள் அல்ல. பின்பற்றுவதற்கு தகுந்தது அல்லாஹ்வுடைய வஹி செய்தி மட்டும்தான். இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஊ மின் தூனி ஔலியா, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வஹியை மட்டும் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு பொறுப்புதாரிகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். வஹி மட்டும்தான் மார்க்கம். வஹியை தாண்டி நாம் செல்லுகிற பொழுது மற்றவர்களுடைய கருத்துக்களை ஆதாரமாக ஆக்குகிற பொழுது அது தனி நபருடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர மார்க்க ஆதாரமாக பார்க்கப்படாது என்று நாம் சொல்லுகிறோமே தவிர சஹாபாக்களை ஒருபோதும் நாங்கள் இழிவுபடுத்தியதே கிடையாது. அப்ப அப்படியான ஒரு திரித்தல் வேலையை, ஒரு வார்த்தை விளையாட்டை இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப இதிலிருந்தே இவர்கள் இந்த வார்த்தை விளையாட்டின் மூலமாகவே தங்களிடம் ஆதாரம் இல்லை என்பதையும் தங்களுடைய கொள்கை ஒரு அசத்திய கொள்கைதான் என்பதையும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சலஃபுகளின் வழிகட்ட கொள்கை அப்படிங்கிற நாங்கள் எங்களுடைய வார்த்தையை மாத்திட்டா நீங்கள் எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டதா ஆயிடுமா? என்ன இங்க பேசப்படுவது? என்ன ஆதாரம்? ஆதாரம் தான் பேசப்படும். நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத காரணத்தினாலதான் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் வார்த்தை விளையாட்டுகளை நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சலஃபு கொள்கையை சார்ந்த ஒரு ஆலிம் எப்படி சொன்னாரோ, நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, சிறப்புகள் தொடர்பான ஆதாரத்தை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிறப்புகளை நாங்கள் மறுக்கவே இல்லை, ஆனால் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ அவர்களுடைய கருத்தை முற்படுத்த வேண்டும் என்பதற்கோ எந்த ஆதாரத்தையும் காட்டவே முடியாது என்று சொன்னாரே. அப்படி காட்ட முடியாத காரணத்தினாலதான் இன்றைக்கு நீங்கள் இது போன்ற வார்த்தை விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நாம எதற்காக சொல்லுகிறோம் சலஃபுகளின் வழிகட்ட கொள்கை என்று? நபித்தோழர்களை நாடுகிறோமா அல்லது அந்த நபித்தோழர்களிடமே இல்லாத ஒரு கொள்கையை? நபித்தோழர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினார்கள், அந்த நபித்தோழர்களிடமே இல்லாத ஒரு கொள்கையை, நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் மற்ற நபித்தோழர்களை பின்பற்றாத போது அந்த நபித்தோழர்களிடமே இல்லாத ஒரு கொள்கையை, வஹீக்கு எதிரான கொள்கையை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், சஹாபாக்களின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த கொள்கை வழிகேடு என்று சொல்லுகிறோம் என்று நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது இதை திசை திருப்புவதற்காக நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தை விளையாட்டை விளையாடக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஏன் இப்படியான வார்த்தை விளையாட்டை விளையாடுறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதில் ஆதாரம் இருக்கிறதோ அதை நோக்கி வர வேண்டும். அப்படி வருவதற்கு முயற்சி செய்யுங்க. அதற்காகத்தான் நம்ம திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்யும். நம்ம திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்வதற்கான காரணம் என்ன? சரியான வழியை நோக்கி, வஹி மட்டும்தான் கொள்கை என்கின்ற அடிப்படையை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம். ஆதாரம் இல்லையா, நீங்க இந்த வஹியை மட்டுமே மார்க்கம் என்ற சத்தியத்தை நோக்கி வந்துடுங்க. அதற்காகத்தான் நாம் அன்பான அழைப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆதாரம் இல்லாத காரணத்தினால எந்த விதமான குரோதமும் எந்த விதமான சுய சார்வமும் இல்லாமல் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. ஆதாரம் இல்லையா, அல்லாஹுக்காக வஹி மட்டும்தான் மார்க்கம் என்கின்ற கொள்கையை நோக்கி வந்துடுங்க. அப்ப ஆதாரம் இருந்தா அதை காண்பீங்கன்னு தான் சொல்றோம். எப்படி உங்களுடைய சலஃபாலுமே ஆதாரம் இல்லை என்று சொன்னாரோ அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரம் இல்லை, உங்களால் காட்ட இயலாது, காட்ட இயலாது என்பதனால்தான் இப்படியான வார்த்தை விளையாட்டுகளை கையில் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொன்னதாக சொல்வார்களே, அதுபோல நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டால் அதை திசை திருப்பும் வகையில நபித்தோழர்களை வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள், நபித்தோழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்கின்ற இந்த பொய் பிரச்சாரம் எல்லாம்
எல்லாம் மக்களிடம் எடுபடாது. ஆதாரம்தான் மக்களிடத்தில் எடுபடும், ஆதாரம்தான் சத்தியத்திற்கு வழிவகுக்கும். அந்த ஆதாரத்தை நோக்கி வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹை பற்றி பிடிக்கிறாரோ முஸ்தகீம், அவர் நேரிய வழியை நோக்கி வழிகாட்டப்படுவார் என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த நேரிய வழி என்பது அல்லாஹை பற்றி பிடிப்பதுதான், அல்லாஹுடைய செய்தியை பற்றி பிடிப்பதுதான், இறைவனுடைய செய்தியான வஹியை பற்றி பிடிப்பதுதான். அது அல்லாத அனைத்தும் வழிகேடு. அந்த வழிகேடான கொள்கையை விட்டு நீங்க வஹி மட்டுமே மார்க்கம் என்கின்ற கொள்கையை நோக்கி வாருங்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றோம். ஆதாரத்தோடு பேசுங்கள், நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான ஆதாரத்தை காட்டுங்கள், அதை விட்டுவிட்டு இந்த வார்த்தை விளையாட்டுகளை விளையாடாதீர்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.